फ्रेंड्स வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தீப்ஸ் vlog. ஸோ இன்றைக்கி வ்ளாகில் நம்ம பார்க்க போகிறது ரொட்டீன் வ்ளாகோ இல்லை குக்கிங் வ்ளாகோ அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி வந்து மூணு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன் க்ராசரி ஆர்கனைசிங் பேக். செகண்ட் திங் வந்து நான் முந்தின வ்ளாக்லேயே சொல்லியிருந்தேன், கொஞ்சம் குர்த்திஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அதை வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ப்ளாகில் வந்து ஒன்றுனா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் குர்த்தியோட டீட்டெயில்ஸ் வந்து செகண்டாக பார்க்க போகிறோம். தேர்ட் திங் வந்து என்னோட பர்த்டே அப்போ ஸ்ட்ராபெரி பிளான்ட் வாங்கினேன் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து பாட்டி மிக்ஸ் எல்லாம் பண்ணி அதை வந்து எப்படி பிளான்ட் பண்ண போகிறேன் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் அது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஸ்ட்ராபெரி அப்படின்றது ரொம்ப குளிராக இருக்கிற இடத்துல தான் வளர்த்துறது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். பட் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிளைமேட்லேயும் அது வருது அப்படின்ற மாதிரி இப்போலாம் நர்சரியில் விற்குது ஸ்ட்ராபெரி பிளான்ட். ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அதை வச்சு நல்லா வந்து அட்லீஸ்ட் ஒரு பழமாவது அதில் பறித்து சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அதுக்கு என்ன மாதிரி பாட்டி மிக்ஸ் வேணும் பிளான் பண்ணுறதுக்கு அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து க்ராசரி ஆர்கனைசிங் பேக் பார்த்துடலாம். ஸோ லேடிஸ் அப்படின்னாலே ஷாப்பிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படின்றத விட கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஷாப்பிங் பண்ணுற விதம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே போல் ரொம்ப நிறையாவும் வாங்குவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம ஷாப் பண்ணி வாங்குகிற சில பொருட்களில் வந்து நம்ம என்ன நினைப்போம்னா, அடடா பரவாயில்ல நம்ம நினச்ச மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒர்த் த மணி அப்படின்னு நினைப்போம். சில பொருட்கள் வந்து சார் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிட்டு வாங்கினோம், பட் வந்து மொக்கையாக இருக்கே வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு நினைப்போம். சில பொருட்கள் வந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணப்போனா என்ன நினைப்போம்னா, சே இவ்வளோ சூப்பரான பொருள் இவ்வளோ நாள் நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சே, தெரிஞ்சிருந்தால் முன்னாடி அதை வாங்கியிருந்துருக்கலாம், எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு 100% அப்படின்றத தாண்டி 110% அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் சில பொருளில் தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம வீட்டில் அம்மாவுக்கு அக்கா தங்கச்சின்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும்னு நினைப்போம் அந்த மாதிரி பொருளை. ஸோ அந்த மாதிரி நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணதில் சே இவ்வளோ சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இவ்வளோ நாள் வாங்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு நினச்ச ஒரு பொருள் தான் இந்த க்ராசரி ஆர்கனைசிங் பேக். ஸோ அதே என்ன கிச்சன் ஆர்கனைசேஷன் கேள்விப்பட்டிருக்கோம், இல்லை கிட்ஸ் ரூம் ஆர்கனைசேஷன், வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் கேள்விப்பட்டிருக்கோம், அதே என்ன க்ராசரி ஆர்கனைசேஷன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம யூஸ்வலாக வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கோம்னு வச்சுக்கோங்க, எவ்ரி வீக் க்ராசரி போவோம், டெஃபினட்டாக ஒரு 6-7 பேக்காவது எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அதில் மெயினாக வந்து மளிகை பொருட்கள் கொஞ்சம் இருக்கும், டாய்லெட்ரிஸ் கொஞ்சம் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து காய்கறி பழங்கள் அந்த மாதிரி வாங்கிட்டு வருவோம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 6-7 பேக் வந்துடும் இல்லையா. நீங்கள் வந்து டெய்லி வாங்குறீங்கன்னா ஓகே, பட் என்ன மாதிரி வீக்லி இல்லை 10 days ஒன்ஸ், 2 weeks ஒன்ஸ் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக 6-7 பேக், சில டைம் 10 பேக் கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து வீக்லி ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல போகிற இந்த க்ராசரி ஆர்கனைசிங் பேக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்னன்றது, இதுதான் நான் சொன்ன அந்த க்ராசரி ஆர்கனைசிங் பேக். ஸோ ஆர்கனைசிங் நான் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி நிறையா பேக்கெட்ஸ் இருக்குது. இதை நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன், 350 to 450 ருபீஸ்க்குள்ளே, எக்ஸாக்டாக காஸ்ட்டு தெரியல. நான் கீழே வந்து அந்த அமேசான் லிங்க் போடுறேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ டீட்டெயிலாக காமிக்கிறதுனால ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது, எனக்கு வந்து 100% மேலே சாட்டிஸ்ஃபையாக இருந்த ஒரு பொருள் இது, அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே. ஸோ ஆர்கனைசிங் அப்படின்னாலே மெயின் திங் நம்ம வந்து பொருளை தனித்தனியாக பிரித்து அதை வந்து தனித்தனியாக செக்ஷன் வைஸ் ஸ்டோர் பண்ணுறது தான் ஆர்கனைசிங். அதுக்கேற்ற மாதிரி இதில் பாருங்கள் எத்தனை பேக்கெட்ஸ் இருக்குன்னு இந்த பேக்கை. ஸோ பேக்கோட சைஸ் பார்த்துக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த பேக்கோட சைஸ் ஒரு 1.5 இருக்கும்னு நினைக்கிறேன். 1.5 இன் த சென்ஸ் லைக் ஒரு 18 inch 20 inch இந்த லென்த் இருக்கும். வித் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இருக்கும், 12 inch பக்கம் இருக்கும் ஓகே. ஸோ இதுதான் இந்த பேக்கோட சைஸு. உள்ளுக்குள்ளே வந்து இந்த சைடில் 2 பெரிய பேக்கெட், அதே போல் இந்த சென்டரில் 3 பேக்கெட்னா டோட்டலாக 8 பேக்கெட்ஸ் இருக்குது. அதுக்கும் மேலே சென்டரில் வந்து உங்களுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. வெளியில் இருக்கிற மெட்டீரியலும் சரி, பயங்கர ஸ்ட்ராங்கான மெட்டீரியல், இந்த ஜூட் பேக்லலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல். அதே போல் உள்ளே இருக்க மெட்டீரியலும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அழுக்காயிடுச்சுன்னா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல் இந்த மாதிரி நாம் தூக்கிட்டு போகிறதுக்கு அழகாக ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க, நல்லா வந்து ஸ்டிச்சஸும் சூப்பராக போட்டிருக்காங்க ஓகே. இந்த டிசைன் இது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது, அரௌண்ட் ஒரு 5 to 6 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்குது. நான் பர்ச்சேஸ் பண்ணி 3 months மேலே ஆச்சு, இப்போ மேபி அவங்க நிறைய டிசைன்ஸ் ஆட் பண்ணாலும் பண்ணியிருந்துருக்கலாம் ஓகே. நீங்கள் அமேசான் லிங்க் யூஸ் பண்ணி வாங்கும்போது நான் சொல்கிற சேலர்கிட்டையே வாங்குங்க, ஏன்னா இதே மாதிரியே பிக்சர் போட்டு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக கொடுத்து கொஞ்சம் விலை குறைவாக கொடுக்குற வேறு சேலர் கூட இருக்கலாம். நீங்கள் அதில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் சொன்ன ப்ராடக்ட் சரியில்லை அப்படின்னு நினைக்க வேணாம். அதனால் நான் சொல்கிறது என்ன, நான் அமேசானில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன்னா நான் கொடுத்த லிங்க்கை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது சேம் சேலர்கிட்டையே நீங்கள் வாங்குவீங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து ட்ரஸ்டபிளாக இருக்கும். உங்களுக்கு நிறையா பேக்கெட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் க்ராசரி தனியாக
அதுக்கப்புறமா காய்கறிலாம் தனியாக மளிகை பொருட்கள்லாம் தனியாக அந்த மாதிரி தனித்தனியாக வச்சுக்கலாம் பேக்கேஜுமே பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸ் அண்ட் டாய்லெட்ரீஸ் இருக்குது இதில் பாருங்கள் டீ தூள் இருக்குது இதில் வந்து பேக்கிங் ஸ்டஃப் வச்சுருக்கோம் இதுக்குள்ளே சக்கரை வச்சுருக்கோம் இதுக்குள்ளே பருப்பு வகைகள் எல்லாமே இருக்குது இதில் ஸ்பைசஸ் எல்லாமே இருக்குது இதில் வந்து இந்த உப்புமா செய்கிறோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தனித்தனியாக வச்சுக்கலாம் ஸோ படித்ததில் ரசித்தது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வாங்கியதில் ரொம்ப பிடிச்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அப்படின்ற லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெஸ் பேக்ஸ் அதாவது ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுற மெஸ் பேக்ஸ் இது ஃபஸ்ட் வந்து இதோட பெனிஃபிட் என்ன இதை நீங்கள் ஏன் வாங்கலாம் அப்படின்ற ரீசன் சொல்கிறேன் நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி இந்த குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அதை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம் செகண்ட் திங் வந்து நம்ம யூஸ்வலாக கிராசரி போனோம்னா காய்கறி பழங்கள்லாம் வாங்கலாம்னு வச்சுக்கோங்க தனித்தனி கவரில் போட்டு தருவாங்க ஸோ அதெல்லாமே பிளாஸ்டிக் கவர்ஸாக இருக்கும் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கிடையாது பட் இது பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அதாவது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணலாம் ஸோ என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிராசரி போகும்போது இந்த செட்டை அப்படியே எடுத்துகிட்டு போய்க்கலாம் அங்கேயே வந்து டைரெக்டாக நீங்கள் காய்கறிலாம் இதுக்குள்ளே போட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்ததும் இது கைண்ட் லைக் அ மெஸ் பேக் அப்படின்றதுனால நீங்கள் அப்படியே உள்ளுக்குள்ளே காய்கறி வச்சு டேப்பில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சிங்கன்னா தண்ணி வடைஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஸோ கவர்லேருந்து நம்ம எடுத்து வச்சு வாஷ் பண்ணி அப்புறம் மறுபடியும் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது அது வந்து செகண்ட் பெனிஃபிட் தேர்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக கவர்ஸ்லாம் வச்சோன்னா உள்ளுக்குள்ளே என்ன காய் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா தெரியும் அது வந்து தேர்ட் பெனிஃபிட் ஸோ ஃப்ரிட்ஜில் இருக்கும்போது நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம் என்னென்ன காய் இருக்குது அப்படின்ற ஐடியா நம்மளுக்கு எப்பயுமே இருக்கும் ஃபோர்த்து திங் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒரே கலர் நல்லா பளிச்சுன்னு ஒயிட்டாக இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் நீங்கள் அடுக்கி வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அது வந்து ஃபோர்த்து பெனிஃபிட் ஸோ நான் இப்போ இது கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டில் இந்த மாதிரி பர்பிள் ரோப் கொடுத்துருக்காங்க அது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே கண்டிப்பாக லேடிஸ்க்கு வந்து பிடிச்ச மாதிரியான ஒரு கலர் இது வந்து இந்த சுருக்கு பையெல்லாம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி நாம் சீல் பண்ணிக்கலாம் இப்படி ஓகே தீபா இதோட பெனிஃபிட்லாம் சொல்லிட்டீங்க இதில் ஏதாவது நெகட்டிவ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று இருக்குது அதுவும் வந்து ரொம்ப பெரிய நெகட்டிவ்னு சொல்ல முடியாது என்னென்னா இந்த மெஸ் பேக்ஸில் நீங்கள் 1 வீக் வரைக்கும் எந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பட் சில வெஜிடபிள்ஸ் மட்டும் அதாவது இந்த வெண்டைக்காய் கத்திரிக்காய் வெள்ளரிக்காய் அப்புறம் கேரட் பீட்ரூட் பீன்ஸு இந்த மாதிரி காயெல்லாம் வந்து 1 வீக்கு மேலே வச்சுருந்தோன்னா என்ன ஆகுதுன்னா இதில் குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கு இல்லையா இதுவரை அந்த சில்னஸ் போய் போய் வாட ஆரம்பிச்சிருது ஓகே நம்ம சாகின்னு சொல்லுவோம் இல்லையா லைட்டாக அந்த ஈரப்பதம்லாம் போய் அப்படியே ட்ரை ஆன மாதிரி வாடின மாதிரி ஆயிடுது அதுவும் 1 வீக் கழிச்சு தான் 1 வீக் வரைக்கும் ஃப்ரெஷ்னஸ் இருக்குது அந்த 1 வீக்கு மேலே ஆகும்போது அந்த மாதிரி ஆயிடுது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் நீங்கள் தைரியமாக இதில் ஸ்டோர் பண்ணலாம் அதுக்கு மேலே இங்கே கத்திரிக்காய் வைக்கிறேன் அதுக்கப்புறம் இது வெண்டைக்காய் மேலாக ஃப்ரூட்ஸ் வச்சிடலாம் ஸோ வச்சு இதெல்லாம் கேரி பண்ணுற அப்பா சாமி சாரி ரைட் ஓகே ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே சொன்னீங்க இதில் எதுவும் ட்ராபேக் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரே ஒரு ட்ராபேக் இருக்குது என்னென்னா இதோட சைஸ் ஸோ இது வந்து சைஸ் பெருசாக இருக்கிறது வந்து நிறையா திங்ஸ் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றது நல்ல விஷயம்னாலும் இதில் நிறையா திங்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுனால அவங்களால ஈஸியாக கேரி பண்ணிவிட்டு நடந்தெல்லாம் போக முடியாது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி அரௌண்ட் 20 கிலோ பொருள் இப்போ இருக்குது இதை வந்து நல்லா கேஷுவலாகலாம் இப்படி பிடிச்சி தூக்கிட்டு நடந்தெல்லாம் ரொம்ப தூரம் போக முடியாது ஓகேயா ஸோ பேக் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு பெருசாக இருக்குண்ணா எத்தனை பொருள் உள்ள வச்சுருக்கேன் நீங்களே பார்த்தீங்களையா ஸோ அந்த அளவுக்கு பெருசு அதனால் வந்து நீங்கள் ட்ராலிக்குள்ளேயே வச்சுட்டு வெளியில் கொண்டு வந்து கார்லேயோ இல்லை ஸ்கூட்டிலையோ எடுத்து வச்சு ஈஸியாக கொண்டு வரலாம் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் நடந்து ரொம்ப தூரம்லாம் இவ்வளோ பொருள் வச்சுட்டு கேரி பண்ண முடியாது மேபி கொஞ்சமாக பொருளை வச்சு நீங்கள் தூக்கிட்டு வரலாம் ஸோ இது கிராசரிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா
கண்டிப்பாக கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் க்ராசரி நீங்கள் வந்து உங்கள் வார்ட்ரோப்பில் கிளாத்ஸ் அடிக்க வைக்கவும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பில்லோ கவர்ஸ், டவல்ஸ் எல்லாம் அந்த சின்ன பேக்கெட்டில் வச்சுட்டு அந்த சென்ட்ரல் இருக்கு இல்லையா பெரிய ஸ்பேஸ், அதில் வந்து பெட்ஷீட்ஸ் அதெல்லாம் வைக்கலாம் நீங்கள். அப்படி இல்லைனா உங்கள் கிட்ஸோட டாய்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணவும் நீங்கள் டெஃபினெட்லி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்கள் கிச்சன் வந்து ரொம்ப சின்னதுன்னு வச்சுக்கோங்க, என்னால் வந்து கிராசரி வந்து தனியாக எடுத்து வைக்கலாம் ஸ்பேஸ் இல்லை அப்படின்றவங்க கூட இந்த மாதிரி பேக் வாங்கிட்டு உங்கள் கிராசரிஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ளே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி ஒரே செல்ஃபில் எடுத்து வச்சுக்கலாம். முன்னெல்லாம் வந்து நாங்கள் சூப்பர் மார்க்கெட் போனோன்னு வச்சுக்கோங்க, அரௌண்ட் ஒரு 7-8 பேக், அது வந்து காரோட டிக்கியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகிடும் டிக்கி, வேறு எதுவுமே வைக்க முடியாது, அந்தளவுக்கு ஸ்பேஸ் பிடிச்சிக்கும். பட் இந்த பேக் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரில் வந்து கரெக்டாக இந்த இது எவ்வளோ அகலம் இருக்கும், ஸோ அந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அடிக்கு மட்டும்தான் அந்த பேகு, அதுலேயே எல்லாம் கரெக்டாக இருக்கும், மீதி இருக்க ஸ்பேஸ் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ வந்து வெரி குட் ஸ்பேஸ் சேவர். ஸோ ஆர்கனைசிங்கோட மெயின் திங்கே வந்து அது குட் ஸ்பேஸ் சேவராக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து இதுக்கு வந்து 10 out of 10 கொடுக்கலாம், 10 out of 11 கொடுக்கலாம், நிறைய ஸ்பேஸை வந்து இதை சேவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பணும். அதே போல் அந்த பேக் இருக்க சைஸுக்கும் இவங்க கொடுத்துருக்க குவாலிட்டிக்கும் இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 350 to 450 தான், எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, பட் 450 மேலே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் தான். ஸோ நீங்கள் வந்து தைரியமாக வாங்கலாம். ஸோ குர்த்தி பற்றி பார்த்துருவோம். இதுதான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ண நம்பர் 2 குர்த்தி. நம்பர் 1 குர்த்தி வந்து பர்த்டே விலாக், அதாவது ஹஸ்பண்டோட பர்த்டே விலாகில் பார்த்துருப்பீங்க, க்ரீன் கலரில் போட்டிருந்தேன். இது வந்து பிளாக். ஓகேயா? ஸோ நான் ஆர்டர் பண்ண குர்த்திலேயே எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச குர்த்தி வந்து இதுதான். ஓகேயா? ஸோ இந்த மெட்டீரியல் வந்து அவ்வளோ சூப்பர். இனிமேல் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது, இந்த மாதிரி குர்த்திஸ் வேர் பண்ணுறது டெஃபினெட்லி நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஓகே? ஸோ மெட்டீரியல் வந்து அவ்வளோ சூப்பர். ஸோ இது ஃபுல்லாக பிளாக்கு, அதில் வந்து சும்மா இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ஸ்லீவ்லேயும் இங்கே மட்டும் போட்டிருக்காங்க, இப்படி ஒரு நாட் கொடுத்துருக்காங்க. ஓகே, பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாசோ பேண்ட்டு, சேம் பிளாக்கில் இந்த மாதிரி கோல்டனில் இப்படி ஹரிசான்டல் ஸ்டைலில் லைன்ஸ் மாதிரி டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டைலில் வந்து என்கிட்ட எந்த இதுவுமே இல்லை, இந்த மாதிரி ஹரிசான்டல் ஸ்டைல் லைன்ஸ் போட்ட மாதிரி. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அதே போல் இதை டெய்லி வேர்க்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம லெகின்ஸ்லாம் போட்டோம்னா வீட்டில் இருக்கும்போது அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்காது இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி பிளாசோ பேண்ட் மாதிரி எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு நைட் வியர் போட்டிருக்க ஃபீலே இருக்கும். அதே போல் இந்த மாதிரி குர்த்தி போடும்போது நம்ம டக்குன்னு வெளியில் கிளம்பி போகிறதுனாலும் போயிடலாம். ஓகேயா? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுன்ற அவசியமே கிடையாது, ஏன்னா நைட் வியர் போட்டிருந்தோன்னா கண்டிப்பாக ட்ரெஸ் மாற்றிட்டு போக வேண்டியது இருக்கும். பட் இந்த மாதிரி போடும்போது நம்ம டக்குன்னு அப்படியே கிளம்பி வெளில போயிடலாம். ஸோ நான் அதே போல் நம்ம வந்து ஒரு குர்த்தி போட்டுட்ருக்கோன்ற ஃபீலே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நைட் வியர் போட்டிருக்க ஃபீல் தான் இருக்கும். இந்த குர்த்தியும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுனால தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அமேசானில் இது இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட காஸ்ட் வந்து 800 to 900 ரேஞ்ச். அடுத்தது இது பார்த்திங்கன்னா கொக்கோ பீட், 1/2 kg கொக்கோ பீட்டுன்னு நினைக்கிறேன். கொக்கோ பீட்ன்றது ஒன்றும் இல்லைங்க, தேங்காய் நார். இதை ப்ராசஸ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி என்ன சொல்கிறது பிளாக்ஸில் கிடைக்கும் உங்களுக்கு. வாங்கிட்டு வந்து ஒரு பக்கெட் தண்ணி ஃபுல்லாக பிடிச்சிக்கோங்க, அரௌண்ட் ஒரு 15 liter இருக்கலாம். அதுக்குள்ளே இதை போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு 3 மணி நேரத்தில் ஃபுல்லாக அது ரைஸ் ஆகி இந்த மாதிரி ஆகிடும். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி பிளாக் தான், இதை வந்து நான் தண்ணியில் போட்டு வச்சதுக்கப்புறம் இவ்வளோ ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஃபுல்லாகவே தேங்காய் நார் தான். இது வந்து நம்ம செடிக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து நல்லா நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் 2 நாள் காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம மண்ணோட மிக்ஸ் பண்ணி அந்த பாட்டி மிக்ஸ் ரெடி பண்ணி நம்ம பிளான்ட்டை வந்து அதில் வைக்கலாம். நான் வந்து இப்போ ஸ்ட்ராபெரி பிளான்ட்டுக்கு மெயினாக இதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே ஸ்ட்ராபெரி பிளான்ட் இருக்குது, மண்புழு உரம், கொக்கோ பீட், அப்புறம் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் பாட்டில் கார்டன் சாயில் போட்டு வச்சுருக்கேன். ஸ்ட்ராபெரி பிளான்ட் பொறுத்த வரைக்கும் பாட்டி மிக்ஸ்க்கு 50% கார்டன் சாயில், 30% கொக்கோ பீட், 20% காம்போஸ்ட், அதாவது மண்புழு உரம் உங்களுக்கு தேவை. ஸோ அந்த மாதிரி ரேஷியோவில் நான் இப்போ எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ கொக்கோ பீட் போடுறதுனால உங்களுக்கு வந்து நல்லா வாட்டர் ஃப்ளோ இருக்கும். ஸோ தட் ரூட்ஸ்க்கு நல்லா அந்த வாட்டர் கிடைச்சதுனாலே நல்லா குளிர்ச்சியாக இருந்ததுன்னா ஸ்ட்ராபெரி வந்து கொஞ்சம் நல்லா வளரும். அது நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி கொக்கோ பீட் ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே கீழே போயிடுச்சுதானே? அது கீழே போயிருக்கும், அதுவே போயிருண்டா, மண்ணுக்குள்ளே ஓடி போயிடும், அது வராது, வெளியிலே வராது. அதுக்கு என்ன மழை பெஞ்சிச்சுனா அது வெளியில் வராது, மண்ணுக்கடியிலே தான் இருக்கும். அது வந்து செடி பண்ணுங்க, நான் இன்னொரு செடி பண்ணுறேன். ஓகே, ரூட் வந்து ஃப்ரீ ஆகும். ஆமாம்,
கேர்ஃபுல்லாக பண்ணணும், ரூட் டேமேஜ் ஆகாமல் இருக்கு. எப்பயுமே நீங்கள் நர்சரியிலேருந்து செடி வாங்கிட்டு வரீங்கன்னா வாங்கிட்டு வந்த அன்னைக்கே வந்து ரீபாட் பண்ணாதீங்க. ஒரு 3 டேஸ் உங்கள் வீட்டில் வச்சுருந்து அதை அந்த கிளைமேட் அந்த வாட்டர்லாம் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 3 to 4 டேஸ் கழித்து பாட் வந்து மாற்றுங்க, உடனே மாற்றக்கூடாது. அதே போல் மாற்றும் போது அந்த வேரோட ஒட்டியிருக்க மண்ணை ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்லா ஆழமாக குழி தோண்டி உள்ளுக்குள்ளே நீங்கள் வைக்கணும். என் ஸ்ட்ராபெரி செடி மட்டும் இல்லை, எந்த செடினாலும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நான் பிகினராக இருந்தபோது அப்படியே எடுத்து எடுத்து வச்சுருவேன் மண் தட்டாமலே, அதனால் மோஸ்ட் ஆஃப் த செடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் வளராமலே. ஸோ இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி தட்டிட்டு தான் எடுத்து வைக்கிறேன். ஸோ ஒரு செடி நான் வச்சுட்டேன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா விக்கி வைக்கிறா. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் ஒரு 25 to 27-28 ரேஞ்சில் இருக்குது. பட் ஃப்யூச்சரில் வந்து சம்மர் சீசன் வரும்போது இதை சேஃபாக வளர்த்தணுன்றதான் ரொம்ப சேலஞ்சிங். இதோட இன்றைக்கி விலாக் முடிஞ்சுது. ஹோப்ஃபுல்லி எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகிங்கோட எல்லாத்தையும் சந்திப்பேன். பை பை.